வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல கடலை மாவு அடைதோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடைதோசை பண்றதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே சின்னதா வெட்டின ஒரு வெங்காயம், சின்னதா வெட்டின ஒரு தக்காளி, துருவுன ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகாய், சின்னதா வெட்டின ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா மல்லி இலை, கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்க, மாவு இந்த மாதிரி இருக்கணும். தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல ஒரு கரண்டி எடுத்து ஊத்திடலாம். கரண்டி வச்சு நல்லா விரிச்சுக்கோங்க. இந்த அடை தோசை நல்லா டேஸ்டா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. கடலை மாவு அடை தோசை ரெடி ஆயாச்சு. வெளியில் எடுத்துடலாம். ஹெல்த்தியான அடை தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.